ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வியில் நிறைய ஆண்கள் கேட்குற டவுட் என்னென்னா, ஆண்கள் வந்துட்டு இல்லம் தேடி கல்விக்கு அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணால் செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லம் தேடி கல்வியில் ஆண்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் கைட்லைன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், எதுலேயுமே வந்துட்டு சொல்லலை. விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் வந்து இல்லம் தேடி கல்விக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விமனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ், அதாவது பெண்களுக்கு தான் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் வந்துட்டு அப்ளை பண்ணாலும் நிறைய பேரை எக்ஸாமுக்கு கூப்பிட மாட்டுறாங்க அண்ட் ட்ரைனிங்க்கு கூப்பிட மாட்டுறாங்க. இது ஏனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் ஊக்கத்தொகையாக வெறும் மாதம் 1000 மட்டும்தான் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1000 ரூபாய்க்காக 6 மாதம் வந்துட்டு ஆண்கள் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு சில பேர் வேணால் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம், பட் மேக்ஸிமம் ஆண்கள் வந்துட்டு அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆண்களை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டாலும் ஒரு 1 மந்தில் இல்லை ஈவன் 1 மந்த்துக்குள்ளார கூட அவங்க அந்த தன்னார்வலராக ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இல்லம் தேடி கல்வியில் செலக்ட் ஆகிட்டு இல்லம் தேடி கல்வியிலே தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னும் எந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயமும் இல்லை. கண்டிப்பாக அவங்க இதிலே தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கண்டிப்பாக வேறு ஜாபுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஆண்கள் இல்லையா, அப்போ அந்த குடும்பத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு 1000 ரூபாய்க்காக 1 மாதம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக 100% நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுவே பெண்கள் வந்துட்டு, அதாவது வீட்டு வேலையை அவங்க கவனிச்சுக்கணும், குழந்தைகளை கவனிச்சுக்கணும், அந்த வேலையில் அவங்க ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஈவினிங்கில் வந்துட்டு ஒதுக்கி அதுக்காக வந்து செயல்பட போகிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், அந்த ரிலாக்ஸேஷனுக்கு 1000 ருபீஸ் மாதம் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். அதை வச்சு அவங்க சின்ன சின்ன செலவுகள் வந்துட்டு கவனிச்சுக்கலாம். அதே போல் அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும், நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் தராங்க. ஸோ அது மூலயமா அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அந்த ஐடியாஸை வந்து இல்லம் தேடி கல்வி பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தருவாங்க, அவங்களுடைய ஓன் பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் அந்த கேர், அந்த அன்பு அப்படிங்கிறது நேச்சுரலாகவே பெண்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆண்களுக்கு சில பேருக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ அவங்க குழந்தைங்கள எப்படி வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்களோ அதே அளவுக்கு இல்லம் தேடி கல்விக்கு வரக்கூடிய குழந்தைங்களையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற கருத்துமே வந்து இருக்குது. அதனால தான் வந்துட்டு பெண்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பெண்களுக்கு தான் வந்துட்டு இந்த இல்லம் தேடி கல்வியில் அதிகமான வாய்ப்பு தராங்க. ஆண்களுக்கு தரக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. ஆண்கள் இந்த வேலைக்கு அவ்வளோ நாள் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதனால தான் வந்துட்டு ஆண்கள் அதிகமாக கூப்பிட்றதில்ல, பெண்களுக்கே தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பெண்கள் வந்துட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ண யாரும் இல்லை, யாரும் அப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களை வந்து கூப்பிடுவாங்களே தவிர, வாண்டடாக ஆண்களை வந்துட்டு மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்டான பதில் தான், பட் டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம், ஆண்களுக்கு வந்து மோஸ்ட்லி செலக்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு உண்மையாகவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு ஒருத்தவங்களும் 2 பேரோ தான் ஆண்கள் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது அப்படி ஆண்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு ஆண்கள் ஒர்க் பண்ணலை, இதுதான் வந்துட்டு உண்மை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்காக வெயிட் பண்ணுறதை விட நீங்கள் வேறு ஜாபுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா செலக்ட் பண்ண மாட்டுறாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, காரணமும் வந்துட்டு இது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பெட்டர் வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த எஃபர்ட்டை, அதுதான் நான் சொல்லுவேன். அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், எந்த ஃபீஸுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸாம் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. சப்போஸ் கால் வந்துச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னா போயிட்டு ரைட் பண்ணுங்கள். ஏன் கூப்பிடல அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கூல் ஹெச்எம்ஏ வந்து போயிட்டு கேட்டுருங்க, ஆண்களை கூப்பிட மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அவங்க தெளிவான விளக்கத்தையே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க.
இல்லம் தேடி கல்வியில் உண்மையாகவே நான் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கிறேன், எனக்கு கிடைக்கலன்றது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது இல்லைங்களா, அங்கே கூட நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு என்னுடைய கருத்து. ஸோ ஆண்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பெண்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுறாங்க, ஆண்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்கன்றதாங்க உண்மை. தேங்க்யூ.